ஒரு குளிர்ந்த பிரதேசம், அந்த இடத்துல ஒரு காட்டுல ஒரு பண்ணை, அந்த பண்ணையில ஒரு பேரனும் ஒரு தாத்தாவும் இருக்கிறாங்க. ரொம்ப குளிர், அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. காலி எழுந்தவுடனே நெருப்பு போடுவாங்க, அதுல கறிக்கட்டெல்லாம் போடுவாங்க, குளிர்காயுவாங்க. அந்த இடத்துல தாத்தா பெரிய என்ன செய்வாரு, திருவாச புத்தகத்தை படிப்பாரு. அந்த வெளிச்சத்துல திருவாசத்தை படிப்பாரு, அவர் தினமும் இப்படி படிப்பாரு. இந்த பேரனை என்ன செய்யும் அப்படின்னா, சரி தாத்தா படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவன் படிச்சு பாக்குறான், படிக்க முடியல, படிச்செல்லாம் அர்த்தம் தெரியல. சரி தாத்தா, இந்த வெளிச்சத்துல நமக்கு குளிரு, இந்த வெளிச்சத்துல நீ திருவாச படிக்கிறேன், அதெல்லாம் என்ன பலன் உனக்கு அப்படின்னு கேக்குறா. பேரனுக்கு விளக்க வேண்டாம் இல்லையா, அதனால அந்த கூடியில கறி இருக்குது, அந்த கறிக்கட்டெல்லாம் நெருப்புல எடுத்து போடுவா அப்படி. அந்த கூடியில கறிக்கட்டெல்லாம் காலியா போச்சு, பேரா இந்த கூட நிறைய தண்ணி கொண்டாடா அப்படின்னு சொல்றா அப்படி. சரி, இவன் பக்கத்துல இருக்க ஆறு இருக்கு, அந்த கூடி எடுத்து போய் தண்ணி எப்படி வர முடியுமா, போய் ஆத்துல முழுகிறான், எல்லாம் கீழே போயிடுது. வந்து தாத்தா சொல்றான், தாத்தா நான் தண்ணி எடுத்துனால்தான் எல்லாம் அங்கேயே கீழே போய் போச்சு அப்படின்னு அப்படி. மறுபடியும் சொல்ற, தாத்தா நீ சீக்கிரம் போய் வாடா அப்படின்னு சொல்ற அப்படி. உடனே குடு குடு குடுக்குன்னு ஓடுறான், ஆத்துக்கு ஓடுறான், கூடிய முக்குறான், தண்ணி எடுக்கிறான், உடனே ஓடுகிறான் தாத்தா கிட்ட. தாத்தா இப்பயே நிக்கல, தாத்தா என்ன செய்யட்டும் அப்படின்னு. டே மறுபடியும் போடா, போய் தண்ணி எடுத்துனோடா. சரி அப்படியே தாத்தா சொன்னான்னு சொல்லிட்டு மறுபடியும் போறான், ஆத்துக்கு போறான், கூடிய முக்குறான், தண்ணி எடுக்கிறான், தண்ணி நிக்கல. வந்து தாத்தா சொல்றான், சரிடா முதல் முறை போனப்போ கூட கறியா இருந்தது, நீ தண்ணி எடுத்த அந்த அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் தான் தண்ணியோடு போச்சு. மறுபடியும் போக சொன்னேன், மறுபடியும் தண்ணி நினைச்ச, என்னாச்சு கூலி நிக்கல, இருக்கிற கரியல் துண்டு எல்லாம் போச்சு, கரியெல்லாம் போச்சு. மறுபடியும் போன முக்கன தண்ணி ரொம்பிச்சு எடுத்து இருக்கிறதெல்லாம் போச்சு. இப்ப கூலை எப்படிதான் இருக்குது, சுத்தமா இருக்கு தாத்தா. முதல் எப்படி இருந்தது, கருப்பா இருந்தது தாத்தா. இப்ப எப்படி இருக்குது, சுத்தமா இருக்குது. அதே போலத்தான் திருவாசை படிக்க படிக்க மனசு சுத்தமாகும், எந்த ஒரு தீய செயல் நம்ம கிட்ட அண்டாது, மனசு தெளிவு பெறும், நன்மை பெறும். அதே போலத்தான் இந்த கூடை எப்படி சுத்தம் ஆச்சோ நம்முடைய மனசும் சுத்தாகும். கருப்பா இருந்த கூடை எப்படி வெளுப்பாயிச்சோ அதே போல திருவாசகம் படிக்க படிக்க நம்முடைய மனசு கெட்ட எண்ணம் எல்லாம் ஒழிந்து வெள்ளை உள்ளமாக மாறும். திருவாசகம் படிக்க படிக்க